சற்று முன் பாஜக மீது கடும் அதிருப்தி, திடீரென ராகுல் காந்தியை சந்தித்தார் சிவராஜ் சிங் சவுகான், அதிர்ச்சியில் மோடி. அதாவது மத்திய பிரதேசத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 230 தொகுதிகளில் பாஜக 163 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதேபோல் முதல்வராக இருந்த சிவராஜ் சிங் சவுகான் மாநிலம் முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கடந்த முறை பெற்ற வெற்றியை விட இந்த முறை மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அடுத்து சிவராஜ் சிங் சவுகான் மீண்டும் முதல்வராக தேர்வு செய்யப்படுவார் என பரவலான எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ஆனால் மத்திய பிரதேச முதல்வராக இருந்த மோகன் யாதவ் தேர்வு செய்யப்பட்டார். அதிலிருந்து பாஜகவின் முக்கிய முகமாக இருந்த சிவராஜ் சிங் சவுகான் ஓரங்கட்டப்படுவதாக செய்திகள் வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில்தான் பாஜகவில் தேசிய தலைவர் பதவியை சிவராஜ் சிங் சவுகான் அவர்களுக்கு கொடுப்பதாக பாஜக மேலிடம் உத்தரவாதம் கொடுத்துள்ளது. அதன் பேரிலேயே இவ்வளவு நாட்கள் பாஜக கூட்டங்களில் கலந்து கொண்டு அதன் ஆலோசனைகளிலும் ஈடுபட்டுள்ளார் சிவராஜ் சிங் சவுகான். ஆனால் இதுவரை அந்த பாஜக தேசிய தலைவர் பதவியை சிவராஜ் சிங் சவுகான் அவர்களுக்கு கொடுப்பதாக பாஜக வட்டாரம் விரும்பவில்லையாம். நாளாக நாளாக அந்த பதவியை தவிர்த்து வருகிறார்கள். இதனால் கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறாராம் சிவராஜ் சிங் சவுகான். குறிப்பாக கடந்த 2019 முதல் பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வகித்து வரும் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் இந்த மாதத்தோடு நிறைவடைகிறது. மேலும் பாஜக கட்சி விதிப்படி கட்சித் தலைவரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளாகும். அதேபோல் 2023 ஜனவரியில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி மேலும் ஓராண்டுக்கு பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பாஜக தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக டெல்லியில் ஜே பி நட்டா இல்லத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார்கள். மேலும் பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த பட்டியலில் ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார், பாஜக தேசிய செயலாளர் வினோத் தாவடே பெயர்களும் பரிசீலனையில் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில்தான் பாஜகவில் இவருக்கு முக்கிய பதவி கொடுக்க மோடி அவர்களும் பாஜக மூத்த தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தாலும் இது குறித்து எந்த ஒரு பேச்சுக்களும் பேசாமல் அமைதியாகவே ஆட்சி அமைந்த பிறகு இருந்து வருகிறார்கள். மேலும் கட்சியில் எந்த ஒரு ஆலோசனை நடத்தினாலும் சிவராஜ் சிங் சவுகான் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலே பாஜக மூத்த தலைவர்கள் இருந்து வருகிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய மாநில முதல்வர் பதவியை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு பாஜகவின் மூத்த தலைவர்கள் சொல் பேச்சை கேட்டு ராஜினாமா செய்தார் சிவராஜ் சிங் சவுகான். அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர்களும் மோடி அவர்களும் அவமதித்து வருவதால் கடந்த சில மாதங்களாகவே மன வருத்தத்தில் இருந்து வந்த சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி விரைவில் காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும், இதற்காக ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியில் சிவராஜ் சிங் சவுகான் விரைவில் இணைவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.